மதிப்புக்குரிய கல்லூரியின் முதல்வர் முனைவர் ப நடராஜன் ஐயா அவர்களே கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்களே அனைத்து பேராசிரிய பெருமக்களே அலுவலக பணியாளர்களே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே அவருடைய பெற்றோரே உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வணங்கி வாழ்த்துகின்றேன் காலை வணக்கம் குட் மார்னிங் உண்மையிலேயே இந்த நாள் நம்ம எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள் ஏனென்றால் நமது கல்லூரியிலே கல்லூரி என்கிற இந்த தோட்டத்திலே புதிய மலர்கள் என்று புதிய மாணவர் செல்வங்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரையும் வரவேற்பதிலே நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன் முதல்வர் அவர்கள் தன்னுடைய உரையில் மிக அருமையாக சொன்னார்கள் நீங்கள் எல்லாரும் பயிற்சி எடுத்து செய்ய வேண்டும் காலை அதிகாலை எழுந்து பயிற்சி செய்ய வேண்டும் என்றெல்லாம் இது எல்லாருக்கும் பொருந்தும் இசைத்துறைக்கும் சரி நடனத் துறைக்கும் சரி பயிற்சி தான் அவர்களை இந்த கல்லூரியிலிருந்து வெளியே செல்லும்போது ஒரு சிறந்த கலைஞராக அனுப்பும் பயிற்சி செய்யாத மாணவர் அவர் வெற்றி பெற முடியாது தேர்விலே பயிற்சி செய்யாத மாணவர் வெளி உலகத்துக்கு சென்று அவர் இசையிலோ நடனத்திலோ மிளிர முடியாது தினசரி அந்த அளவுக்கு நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும் என்று நம்முடைய முதல்வர் அவர்கள் மிக அருமையாக செய்தி கொடுத்திருக்கிறார்கள் நானும் நிச்சயமாக அதைத்தான் சொல்ல போகின்றேன் நீங்கள் எந்த அளவுக்கு பயிற்சி எடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உயர முடியும் ஒரு ஆப்பிள் மரத்துக்கு அடியிலே உங்கள் எல்லாரையும் கொண்டு வந்து விட்டிருக்கிறோம் பழங்களை பறிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு பழங்கள் தயாராக இருக்கின்றன ஆனால் அந்த பழம் அதாகவே வந்து உங்களுடைய கையில் வராது அது நீங்கள்தான் பறிக்க வேண்டும் அதுபோல் ஆசிரியர் பெருமக்களிடத்திலே உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் இந்த கலைக்காவிரியில் நீங்கள்தான் அவர்களிடமிருந்து கலை என்ற கனியை தட்டி பறிக்க வேண்டும் அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் மிகச்சிறந்த பேராசிரியர் பெருமக்கள் உள்ள ஒரு கலை நிறுவனம் என்றால் அது நிச்சயமாக கலைக்காவிரியாகத்தான் இருக்க முடியும் ஏனென்றால் தமிழக அரசு இந்த கலைக்காவிரி கல்லூரியின் மீது அந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறது நான் இன்னும் ஒன்று கூடுதலாக சொல்ல விரும்புகிறேன் தயவு செய்து இந்த முதல் நாள் என்னுடைய இந்த உரையை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் விடுப்பு எடுக்காதீர்கள் ஒரு மாணவனோ மாணவியோ விடுப்பு எடுக்கிறார் என்றார் அவருக்கு கலையின் மீது ஆர்வம் இல்லை என்று அர்த்தம் கலையை கற்றுக்கொள்ள உண்மையிலேயே ஆர்வம் உள்ள மாணவனோ மாணவியோ ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்க மாட்டார் அதுபோல நேரத்தோடு வாருங்கள் ஒவ்வொரு நாளும் கல்லூரிக்கு ஒன்பது மணி முப்பது நிமிடத்தில் ஜெபத்தோடு தொடங்குகின்றோம் இறைவனை வேண்டி ஒவ்வொரு நாளும் கல்லூரி தொடங்குகிறது அந்த இறை மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆசிரியப் பெருமக்கள் செயலர் முதல்வர் எல்லாரும் சேர்ந்து இறைவனை பிரார்த்தித்து வகுப்பறைகளுக்கு செல்லும்போது நிச்சயமாக அந்த நாள் ஒரு மகிழ்ச்சி நாளாக இருக்கும் ஆசிர்வாதத்தின் நாளாக இருக்கும் எனவே அது மிக மிக முக்கியம் கடவுளை மையப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசமாக இருக்கும் ஏன் இப்பொழுது நாம் மூன்று மதத்திலிருந்து அருமையான பொன்மொழிகளை வாசிக்க கேட்டோம் பகவத்கீதையிலிருந்தும் திருக்குறானிலிருந்தும் பைபிளிலிருந்தும் மூன்று மதங்கள் வேறாக இருந்தாலும் கடவுள் ஒருவர் அந்த கடவுள் ஒவ்வொருவரையும் அந்தந்த மதத்தில் இருக்கிற நம்ம நம் எல்லாரையும் அவர் சந்திக்கிறார் நம்மோடு பேசுகிறார் அவர் இல்லாமல் நம்மால் எதுவும் செய்ய முடியாது அதைத்தான் அவனின்றி அணுவும் அசையாது என்று சொல்வார்கள் எனவே இறைவனை மையமாக வைக்க நீங்கள் ஜெபத்திற்கு காலை ஜெபத்திற்கு அவசியம் நேரத்தோடு வர வேண்டும் நமது பல்கலைக்கழகமாகிய தமிழ்நாடு டாக்டர் ஜெ ஜெயலலிதா இசை மற்றும் கமின்கலை பல்கலைக்கழகத்தினுடைய சான்றிதழ்களை பெற்று செல்லும்போது நான் ரேங்க் ஹோல்டர் டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்கிறேன் என்று முனைப்போடு அந்த எண்ணத்தோடு நீங்கள் வர வேண்டும் புதிய மாணவர்களுக்கு மட்டுமல்ல பழைய மாணவர்கள் இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் இருக்கிறீர்கள் எம்ஏ இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் இருக்கிறீர்கள் உங்களுக்கும் நான் சொல்வது இந்த ஆண்டு நான் பல்கலைக்கழகத்திலிருந்து ரேங்க் ஹோல்டர் என்ற அந்த விருதை வாங்குவேன் டிஸ்டிங்ஷன் விருதை வாங்குவேன் என்று முனைப்போடு நீங்கள் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வாழ்த்தி குறிப்பாக புதிய மாணவ கண்மணிகளை வாழ்த்தி அமர்கின்றேன் காட் யூ